அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிசி தமிழ் என்றார். இன்றைக்கி நம்ம 10th தமிழில் இயல் அஞ்சில் இருக்க லைன் பை லைன் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இந்த 10th தமிழில் இயல் அஞ்சில் என்னென்ன பாடங்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாங்க, இந்த மொழிபெயர்ப்பு கல்வி ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு கல்வி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீதி வெண்பா, ஓகேங்களா? இது புதுசாக சிலபஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. காப்பா செய்கு தம்பி பாவலர், ஓகேங்களா? செய்கு தம்பி பாவலர் அவருடைய நூல் தான் இந்த நீதி வெண்பா. ஸோ இவரை பற்றி ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கும், ஓகேங்களா? இந்த லெசன்லேருந்து ஒரு கொஷின் கம்பல்சரி இருக்கும், ஓகேங்களா? ஒரு இருக்கிறதே ஒரு 5 பாயிண்ட் தான் இருக்கும், 5லேருந்து ஒரு 6 பாயிண்ட் தான். ஆனால் இதிலேருந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா சிலபஸில் புதுசாக ஆட் பண்ணிக்காங்க, கண்டிப்பாக கேட்கறது வாய்ப்பு இருக்குது. காப்பா சைக்கு தம்பி பாவலர், ஓகேங்களா? அடுத்து திருவிளையாடர் புராணம், இதுவும் நம்ம சிலபஸில் இருக்குது தான். உரைநடையில் பார்த்தீங்கன்னா புதிய நம்பிக்கை, ஓகேங்களா? அடுத்து இலக்கணத்தை பார்த்தீங்கன்னா வினா விடை பொருள்கோள், ஓகேங்களா? இந்த வினா விடைக்கு மட்டும் நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க, அந்த வீடியோவும் பார்த்துங்க. ஸோ இதிலேருந்து என்னென்ன பார்க்க போனால் மொழிபெயர்ப்பு கல்வி, நீதி வெண்பா, திருவிளையாடர் புராணம், புதிய நம்பிக்கை, அடுத்து இந்த வினா விடைக்கான வீடியோவை நான் கீழே கொடுக்குறேன், லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பார்க்கலாம். ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்றவர் யார், ஓகேங்களா? மனவை முஸ்தபா, ஓகேங்களா? இந்த மொழிபெயர்ப்பு கல்வி இந்த ஃபஸ்ட்டு பாடம் பாருங்க. இந்த பாடத்தில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா மொழிபெயர்ப்பு, ஓகேங்களா? நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ணுறாங்கள, ஒரு மொழியிலேருந்து ஒரு மொழியில் வந்து மொழிபெயர்த்து நூலை வெளியிடுறாங்களா, அதை பற்றி தான் இந்த பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பற்றி தான் க்வெஸ்சன் நிறையா இருக்கும். ஃபஸ்ட்டு க்வெஸ்சனே பாருங்கள், ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்ற வரையான மனவை முஸ்தபா, ஓகேங்களா? ரெண்டாவது க்வெஸ்சன் பாருங்கள், ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாதது ஆகும். உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பு ஒரு காரணமாகும் அப்படின்னு சொன்னது ஏன்னா மூக்கு ஜெகநாத ராஜா, ஓகேங்களா? மூக்கு ஜெகநாத ராஜா. அடுத்தது மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் டேஷ் இயலில் குறிப்பிட்டுள்ளார். மொழிபெயர்த்தல் என்ற அப்படின்ற வார்த்தையை தொல்காப்பியர் அப்பயோ சொல்லிட்டார். எந்த இயல்னு கேட்குறாங்க, மரபியல், ஓகேங்களா? மரபியலில் குறிப்பிட்டுள்ளார். அடுத்து நாலாவது பாருங்கள், ஒரு பாடல் வரி மகாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்து எனும் சின்னமனூர் செப்பேடு, இந்த பாடல் வரி எந்த செப்பேடில் இருக்க பாருங்கள், மகாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் எனும் சின்னமனூர் செப்பேடு குறிப்பிடும் குறிப்பு உணர்த்தும் செய்தி எதுன்னு கேட்குறாங்க. சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த மேலே இருக்க அந்த பாடல் வரியை கொடுத்துட்டு இது எந்த செப்பேடில் இருந்ததுன்னு சொல்லி நம்மளுக்கு கேட்கலாம். சின்னமனூர் செப்பேடு, அதையும் ஞாபகம் வச்சுங்க. இந்த பாடல் வந்து என்ன சொல்லுது அப்படின்றாங்கன்னா, சங்க காலத்திலே மொழிபெயர்ப்பு இருந்தது அந்த காலத்திலேயே, சங்க காலத்திலேயே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம், அஞ்சாவது க்வெஸ்சன் பாருங்கள், வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலின் ஆசிரியர் யார், ராகுல் சங்கிருத்தியாயன், ராகுல் சாங்கிருத்தியாயன், ஓகேங்களா? இவர் வந்து பாருங்கள் 1942 ஹஜிராபாக் மத்திய சிறையில் இருந்தபோது இந்த நூலை எழுதியிருக்காரு, ஓகேங்களா? வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை 1942 ஹஜிராபாக் மத்திய சிறையில் இருந்தபோது எழுந்தார் ஆசிரியர் ராகுல் சாங்கிருத்தியாயன், ஓகேங்களா? இது மறக்கவே கூடாது. ஸோ இந்த புக்கை இன்ன வரைக்குமே கடைசியாக 2018 இந்த புக்கை வந்து டிரான்ஸ்லேட் பண்ண தமிழில் மொழிபெயர்த்துட்டு தான் இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மொழிபெயர்த்தவர் யார் பாருங்கள், அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், 1949 வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார், கனக முத்தையா, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இவர் தான் மொழிபெயர்த்துக்காரு. 1949 வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் கனக முத்தையா, வருஷம் மறக்கூடாது 1949. அடுத்து ஏழாம் க்வெஸ்சன் பாருங்கள், கருத்து பகிர்தலை தருவதால் மொழிபெயர்ப்பை டேஷ் கலை என்றும் குறிப்பிடுவர், பயன்கலை, ஓகேங்களா? கருத்து பகிர்வதை தருவதால் மொழிபெயர்ப்பை டேஷ் கலை என்றும் குறிப்பிடுவார், பயன்கலை. அடுத்து எட்டாம் க்வெஸ்சன் பாருங்கள், சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் குணர்ந்திங்கு சேர்ப்பீர் அப்படின்னு பாடினது யாருன்னா பாரதியார், ஓகேங்களா? அது அந்த பாடல் வரையில் இன்னொரு ஃபேமஸான வரி சொல்லியிருப்பார், செப்பு மொழி 18 சிந்தனை 1 அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அந்த பாடலில் வர தான் இந்த வரிகள், சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் குணர்ந்திங்கு சேர்ப்பின்னு சொன்னது யாருன்னா பாரதியார். அடுத்து பாருங்கள், அடுத்தும் அந்த பாடல் வரி சொல்லியிருப்பார், தேமுதிர தமிழ் ஓசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும், தேமுதிர தமிழ் ஓசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும்னு சொன்னது யாருன்னா பாரதியார். அடுத்து பாருங்கள், இந்த காப்பா செய்கு தம்பி பாடல், இதில் வந்து ஒரு க்வெஸ்சன் கம்பல்சரி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நல்லா டீப்பாக பார்த்து வச்சுங்க, நீதி வெண்மாற்ற பாடத்தில், ஓகேங்களா? சதவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கியார்னா காப்பா செய்கு தம்பி பாவலர், ஓகேங்களா? அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம், சதம் என்றால் டேஷ் என்று பொருள், சதம் என்றால் 100 என்று பொருள், இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் தான், ஓகேங்களா? அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம், 12வது க்வெஸ்சன் பாருங்கள், ஒருவரது புலமையையும் நினைவாற்றலையும் நுண் அறிவையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களையும் நினைவில் கொண்டு விடையளித்தலே டேஷ் எனப்படும், சதாவதானம், ஓகேங்களா? சதாவதானம், இது மறக்கவே கூடாது. காப்பா செய்கு தம்பி பாவலர் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இருப்பார், இவரை பற்றின ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது அந்த பாடத்தில் வர இன்ஃபர்மேஷன் தான் இது எல்லாமே, ஓகேங்களா?
ஒருவரது புலமையையும் நினைவாற்றலையும் நுண் அறிவையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களையும் நினைவில் கொண்டு விடையதலே சதாவதானம் எனப்படும். காப்பா செய்குதம்பி பாவலர் எந்த ஊரினை சேர்ந்தவர்? உங்களா இடலாக்குடி, இடலாக்குடி எனும் ஊர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க இடலாக்குடி எனும் ஊரை சேர்ந்தவர் தான் இந்த காப்பா செய்குதம்பி பாவலர். அடுத்து அவருடைய காலம் பாருங்கள், 1874 1950 ஓகேங்களா, 1874 1950 ஓகேங்களா, இது மறக்கவே கூடாது. 1874 to 1950 காப்பா செய்குதம்பி பாவலர் எந்த நூலுக்கு உரை எழுதியுள்ளார்? சீராபுராணம் ஓகேங்களா, சீராபுராணத்துக்கு உரை எழுதியிருக்காரு ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் 16வது இன்ஃபர்மேஷன் பாருங்கள், காப்பா செய்குதம்பி பாவலர் அவர்கள் 1907 மார்ச் 10 ஓகேங்களா, 1907 மார்ச் 10 இந்த டேட்டும் ரொம்ப முக்கியமான டேட் ஓகேங்களா. அன்று எந்த அரங்கத்தில் அறிஞர் பலர் முன்னிலையில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானி என்று பாராட்டப்பட்டார் ஓகேங்களா. ஸோ இந்த டேட்டு மறக்கக்கூடாது, 1907 மார்ச் 10 எந்த அரங்கம்? சென்னை விக்டோரியா அரங்கம் ஓகேங்களா. இந்த ரெண்டு இதுவுமே முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஒன்று இந்த விக்டோரியா அரங்கத்தை கொடுத்துட்டு இந்த டேட்டை கேட்கலாம், அல்லது இந்த டேட்டை கொடுத்துட்டு எந்த அரங்கத்தில் அவர் வந்து பல செஞ்சு 100 செயல்களை ஒரே நேரத்தில் செஞ்சு காமிச்சார் அப்படின்ற மாதிரி கேட்கலாம் ஓகேங்களா. ஸோ டேட்டையும் மறக்கக்கூடாது, இந்த அரங்கத்தையும் மறக்கக்கூடாது ஓகேங்களா. சென்னை விக்டோரியா அரங்கம் மார்ச் 10 ஓகேங்களா, மார்ச் 10 1907 ஓகேங்களா, மார்ச் 10 1907 இந்த ரெண்டு இதுவும் மறக்கக்கூடாது. அடுத்து 17வது கொஸ்டின் பாருங்கள், கேண்மை எனும் சொல்லின் பொருள் நட்பு ஓகேங்களா. இது எக்ஸாம்பிளாக ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க, கேண்மை எனும் சொல்லின் பொருள் நட்பு. 18வது கொஸ்டின் பாருங்கள், கேள்வி நான் எனும் சொல்லின் பொருள் வந்து நூல் வல்லான் ஓகேங்களா, நூல் வல்லான். 19வது பாருங்கள், தமர் எனும் சொல்லின் பொருள் வந்து உறவினர் ஓகேங்களா, தமர் என்னும் சொல்லின் பொருள் வந்து உறவினர் ஓகே. 20வது கொஸ்டின் பாருங்கள், மாசர விசித்த வார்புரு வல்பின் இப்பாடல் வரி இடம்பெற்ற நூல் வந்து புறநானூறு ஓகேங்களா, மாசர விசித்த வார்புரு வல்பின் இப்பாடல் வரி இடம்பெற்ற நூல் வந்து புறநானூறு. அடுத்து 21 பாருங்கள், இது ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்டுகிட்டே இருக்காங்க ஓகேங்களா. இந்த கொஸ்டினை ரிப்பீட்டடாக கேட்டேன், மன்னரின் முரசு கட்டலில் உறங்கிய புலவர் யார் அப்படின்ற மாதிரி கேட்டுறாங்க. இது நமக்கு தெரிஞ்சுதான், புலவர் மோசிக்கீரனார் ஓகேங்களா, புலவர் மோசிக்கீரனார் கவரி வீசிய மன்னர், அதாவது கலைப்பின் மிகுதியால் வந்து ஒரு மன்னருக்குரிய முரசு கட்டலில் உறங்கிடுவார். ஸோ அந்த மன்னர் வந்து பார்க்குறப்ப இவருக்கு மன்னர் கோபம் வராமல் அந்த புலவருக்கு வந்து மன்னர் வந்து விசிறுவார் ஓகேங்களா, அந்த கவரிமான எடுத்து வந்து அவருக்கு விசிறி விடுவார். ஸோ அந்த நிகழ்வு தான் இது, மன்னரின் முரசு கட்டலில் உறங்கிய புலவர் வந்து மோசிக்கிறனாருக்கு கவரி வீசிய மன்னர் யார் அப்படின்னா, தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்புறை ஓகேங்களா, தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்புறை. உறங்கிய புலவர் யார் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க, உறங்கிய புலவர் யார்னா மோசிக்கிறனார் ஓகேங்களா, மன்னருக்குரிய அரசு கட்டலில் உறங்கியவர் யாருன்னா மோசிக்கிறனார், கவரி வீசிய மன்னர் தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்புறை. அடுத்து பார்த்தா திருவிளையாடல் புராணத்தின் ஆசிரியர் யாருனா பரஞ்சோதி முனிவர் ஓகேங்களா, பரஞ்சோதி முனிவர். திருவிளையாடல் புராணத்தில் உள்ள காண்டங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 காண்டம், மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாலாவை காண்டம் ஓகேங்களா, மொத்தம் 3 காண்டம், 64 படலங்கள் ஓகேங்களா, 3 64 ஞாபகம் வச்சுங்க, 3 காண்டங்கள் 64 படலங்கள் இது மறக்கவே கூடாது ஓகேங்களா. திரு பரஞ்சோதி முனிவரின் காலம் 17வது நூற்றாண்டு ஓகேங்களா, கிபி 17வது நூற்றாண்டு பரஞ்சோதி முனிவரின் காலம் வந்து 17வது நூற்றாண்டு. பரஞ்சோதி முனிவர் எந்த ஊரினை சார்ந்தவர் பாருங்கள், திருமறைக்காடு ஓகேங்களா, திருமறைக்காடு வேதாரண்யம் ஓகேங்களா, திருமறைக்காடு ஊரினை சார்ந்தவர். அவருடைய நூல்கள் பாருங்கள், 27வது கொஸ்டின் பாருங்கள், பரஞ்சோதி முனிவரின் நூல்கள் வேதாரண்ய புராணம், திருவிளையாடல் போற்றுக் கழிவென்பா, பதிற்று பத்தந்தாதி ஓகேங்களா, பதிற்று பத்தந்தாதி. அடுத்து 29 பாருங்கள், கவரி என்னும் சொல்லின் பொருள் சாமரை ஓகேங்களா, கவரி மாவின் முடியில் செய்த விசிறியாகிய அரச சின்னம். ஸோ இது நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் போடுறது, கவரி என்னும் சொல்லின் பொருள் வந்து சாமரை, அதாவது அரசருக்கு விசிறுவாங்க இல்லைங்களா, அந்த இதுதான் கவரி. அடுத்து 29வது கொஸ்டின் பாருங்கள், அகத்து ஓவகை என்னும் சொல்லின் பொருள் மனமகிழ்ச்சி ஓகேங்களா, அகத்து ஓவகை என்னும் சொல்லின் பொருள் மனமகிழ்ச்சி. தார் என்னும் சொல்லின் பொருள் வந்து மாலை ஓகேங்களா, தார் என்னும் சொல்லின் பொருள் மாலை. 31 பாருங்கள், முனிவு என்னும் சொல்லின் பொருள் சினம் ஓகேங்களா, முனிவு என்னும் சொல்லின் பொருள் வந்து சினம், சினம்னா கோபம் ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் 32 இலக்கண குறிப்பு தருக, காடனுக்கும் கபிலனுக்கும் இம்மு இம்முலாம் முடிஞ்சிருக்கு ஓகேங்களா, இம்மு இம்மு இந்த மாதிரி ரெண்டு இடத்துல இம்மு இம்மு ம்க்கும் முடிஞ்சாலுமே என் உண்மை ஓகேங்களா, என் உண்மை மறக்கக்கூடாது, காடனுக்கும் கபிலனுக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என் உண்மை ஓகேங்களா. அடுத்த பார்க்கலாம் 33வது இன்ஃபர்மேஷன் பாருங்கள், கொற்கை கோமான் கொற்கையாம் பெருந்துறை இப்பாடல் வெளியிடம் பெற்ற நூல் வந்து 500 ஓகேங்களா. தூத்துக்குடி மாவட்டத்தில் கொற்கையை பற்றி சொல்கிறாங்க, நல்லா பார்த்துங்க, கொற்கை கோமான் கொற்கையம் பெருந்துறை அப்படின்னு சொன்ன நூல் எதுனா 500 ஓகேங்களா. கொற்கை தூத்துக்குடி மாவட்டத்தில் கொற்கை துறைமுகத்தை பற்றி அந்த காலத்தில் எழுதியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த இன்ஃபர்மேஷன். அடுத்து 34வது கொஸ்டின் பாருங்கள், உனக்கு படிக்க தெரியாது என்ற நூலின் ஆசிரியர் யார்னா கமலாலயன் ஓகேங்களா, உனக்கு படிக்க தெரியாது என்ற நூலின் ஆசிரியர் கமலாலயன். அடுத்து 35வது கொஸ்டின் பாருங்கள், உலகெங்கும் மூளை முடுக்குகளில் ஒடுக்கப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களின் குரலாக இருந்த அமெரிக்க கருப்பின பெண்மணி யார்?
மேரி மெக்லியோட் பெத்யூன். ஓகேங்களா, மேரி மெக்லியோட் பெத்யூன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க, கேட்பானான்னு கேட்டால் தெரியல. உலகமெங்கும் மூளை முடுக்கலில் ஒடுக்கப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களின் ஒரே குரலாக இருந்தால் அமெரிக்க கருப்பின பெண்மணி பார்த்தீங்கன்னா மேரி மெக்லியோட் பெத்யூன். அடுத்து 36 கொஸ்டின் பாருங்கள், ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. 36 37 பாருங்கள், இது ரெண்டுத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது, ரெண்டுமே பாரதியார் தான். வள்ளுவன் தன்னை உலகினைக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு. ஓகேங்களா, தமிழ்நாடுன்னு முடிஞ்சாலுமே பாரதியார் டிக் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, ஏன்னா பாரதியாருக்கும் பாரதிதாசனுக்கும் நிறைய குழம்பிடுவீங்க. தமிழ்நாடு தமிழ்நாடு முடிஞ்சாலுமே பாரதியார் தான் வரும். ஓகேங்களா, அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஷார்ட்கட் மாதிரி வள்ளுவன் தன்னை உலகினைக்கு தந்து வான்போல் கொண்ட தமிழ்நாடுன்னு பாடினது யாருன்னா பாரதியார். அடுத்த லைன் பாருங்கள், நெஞ்சு எல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி யாரம் படைத்த தமிழ்நாடு அப்படின்னு சொன்னது யாருன்னா பாரதியார். ஓகேங்களா, இந்த தமிழ்நாடுன்னு முடிஞ்சாலுமே பாரதியார் தான். ஓகேங்களா, அதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, அடுத்தது 38 கொஸ்டின் பாருங்கள், நூல் நூலாசிரியர் சிறந்த சிறுகதைகள் 13 தமிழில் யார் மொழிபெயர்த்துக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வள்ளிக்கண்ணன். ஓகேங்களா, சிறந்த சிறுகதைகள் 13 தமிழில் யாருன்னா வள்ளிக்கண்ணன். ரெண்டாவது பாருங்கள், குட்டி இளவரசன், குட்டி இளவரசன் வந்து தமிழில் வே ஸ்ரீராம். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், மூணாவது பாருங்கள், ஆசிரியரின் டைரி எம்பி அகிலா, தமிழில் வந்து எம்பி அகிலா. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த இயல் அஞ்சில் இருக்க லைன் பை லைன் கொஸ்டின் எல்லாமே பார்த்துட்டோம். இந்த வினா விடைக்கு மட்டும் நான் வந்து வீடியோவை லிங்க் கீழே கொடுக்குறேன், அதை மட்டும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட்.